Hi friends, welcome to Agathiyan channel. இன்னைக்கு அசோகா அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அசோகா அல்வா பண்றதுக்கு வந்து நான் இந்த கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துர்க்கேன். இந்த கிளாஸ்லயே ரெண்டு கிளாஸ் வந்து சக்கரை எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, நெய், முந்திரி திராட்சை, மூணு ஏலக்காய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைத்தம்பருப்பு வந்து பேனில் ட்ரையாகவே நல்லா வறுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பைத்தம்பருப்பை வந்து லேசாக வறுத்துட்டு வேக போட்டிருக்கேன். இது நல்லா வேகணும், வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கொலைய வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச பைத்தம்பருப்பு வந்து நல்லா அரைச்சாச்சு. ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றியிருக்கேன். நெய் சூடானதும் முந்திரி திராட்சை பொறிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பொறிச்ச நெய்யிலே வந்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை நல்லா வதக்கிக்கலாம். கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் செவந்ததும் அரைச்சி வச்சிருக்க பைத்தம்பருப்பை சேர்த்து கிளறிக்கலாம். பைத்தம்பருப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து கட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கலாம் கைவிடாம. கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிகிட்டே இருக்கலாம். பைத்தம்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை இளவி வரும், கொஞ்சம் தண்ணியாகும், விடாமல் கிளறிகிட்டே இருக்கலாம். ஒரு டம்ளர் பைத்தம்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை. சர்க்கரை சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறிட்டுக்கு முன் கட்டி ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அல்வாக்கு வந்து கலர் தேவைப்படுதுன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் எந்த கலரும் சேர்க்காம நேச்சுரலாக இது அப்படியே பண்ண போகிறேன். நல்லா கலரும் போது ஊத்தின நெய்லாம் வெளியே வரணும். இப்போ வந்து நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் சேர்த்து கலரிக்கலாம். பொறிச்சு வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து கலரிக்கலாம். ஊத்தின நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.